வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் அன்பர்களே நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களுக்கு பதிவிட்டு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நிறையா புதிதான விஷயங்கள் நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பக்கப்போ அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறையா அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நிறையா இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா அதை அதை பார்த்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்த அன்பர்கள் நிறைய பேர் நண்பர்களாக மாறியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு பொழுது யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன் நானும் சொல்லணுமா இல்லை அவசியம் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய முறைகளில் இந்த குரு பயிற்சி பலன் வரக்கூடிய இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பொன்னவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து ஆகி தனது சொந்த வீடான தனுசு மண்டலத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறார் இதனுடைய பலன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்படி பலனளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் என்னுடைய முறைகளில் பார்ப்போம் அதாவது இந்த பொதுவாக குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராசிக்கு மட்டுமே பயன் அளிக்கிறது லக்கணத்திற்கு பயன் அளிப்பது அல்ல ஆனால் ராகு பகவான் மட்டும் லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் என்னுடை, என்னுடைய க என்னுடைய குருமார்களுடைய கண்டுபிடிப்பின்படி லக்ன <laughs> பாவகத்துக்குத்தான் <laughs> 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 பலன் அளிக்கிறார் ராசிக்கு ராகு பகவான் பலன் அளிப்பது இல்லை அது சரியாக வருகிறது நான் பார்த்து கேட்டவங்களுக்கு சரியாக வருகிறது அதனால் ராகு கேது பயிற்சிக்கு வந்து நான் லக்னத்துக்கு தான் போட்டிருப்பேன் இது வந்து குரு பயிற்சிக்கு வந்து சனிப்பெயிற்சிக்கும் வந்து ராசிக்கு தான் பலன் அளிக்கிறது விருச்சிக ராசிக்கு குரு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே விருச்சிக ராசிக்கு ரெண்டு குழையவரே குரு தான் ரெண்டாம் அதிபதியே குரு தான் அவர் வந்து எங்கே பார்க்குறாருன்னா ஆறாம் இடம் என்ற உபஜயஸ்தானத்தையும் எட்டாம் இடம் என்ற சத்ருஸ்தானத்தையும் ரோ எட்டாம் இடம் என்ற கண்டஸ்தானத்தையும் பத்தாம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் ராசிக்கு ரெண்டில் வந்த குரு பகவான் ஸோ ஆறுங்கிற ஒரு கடன் உபாதையையும் ஆறு என்ற கடன் உபாதையையும் எட்டு என்ற ஒரு கண்டத்தையும் ஒரு அவமான ஸ்தானத்தையும் ஒரு இவ்வளோ நாளாக சுவிட்ச் பண்ணி வச்சுருந்தோம் ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசம் போகணும் கடனுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க இப்போ தைரியமாக வெளியில் வரப்போகிறீங்க உங்களுக்கு தனலாபம் பெருக போகிறது பொன்னவன் அவனே செல்வனும் அவனே தனகாரனும் அவனே ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பணத்தை வாரி வழங்க போகிறார் என்னோட எங்களுக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்குது என்ன 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 பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இந்த ஏழரை சனி ஜனவரியோட பேர்ச்சியாக சனி வெளியில் போக போகிறாரு உங்கள் மூணாம் இடத்துக்கு போக போகிறாரு குருவோ ரெண்டில் இந்த குருவும் கேதுவும் இப்படி கிராஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் குருவும் கேதுவும் ஏற்கனவே உள்ளே கேது இருக்கார் கிராஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி வீரியம் வேறு ரொம்ப அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகிறாரு பொருளாதாரத்தை பெருக்க போகிறாரு ஆறுங்கிற கடனை அடைக்க போகிறீங்க ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு சென்மத்தில் குரு வந்து வனவாசம் போயிட்டு அதெல்லாம் மீண்டு வனவாசத்துலேருந்து மீண்டு ஒரு தனலாபத்தை கொள்ளக்கூடிய காலம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் சத்ரு ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை பார்க்குறாரு எட்டாம் இடங்கிறது கண்டம் மரணம் விபத்து ஆயுள் அவமானம் நிறைய துன்பங்களை சந்திக்கிறது எட்டாம் இடம் அதிர்ஷ்டமும் எட்டாம் இடம் தான் ஸோ திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக காசு வரப்போகுது பத்தாம் இடம் தொழில் அபிவிருத்தி அடைய போகுது இது வரைக்கும் மேலதிகாரிகள் டார்ச்சரு சென்மத்தில் குரு வந்தால் தேவையில்லாத செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது குரு தான் முன்னூறு ஜென்மத்தில் நாம் செஞ்ச கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலம் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலம் ஸோ அதெல்லாம் விலகி மீண்டும் ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலுக்கு வரப்போகிறீங்க கடன் அடைக்க போகிறீங்க அதீத வட்டி கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க ஆறாம் இடம் கடன் எட்டுங்கிறது அநியாய வட்டி அதெல்லாம் நிவர்த்தி பண்ண போகிறீங்க சரி ஒரு முறை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இது வரைக்கும் எந்த ராசிக்கு நான் பரிகாரம் சொல்லலை உங்கள் ராசிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வியாழக்கிழமை ஒரு நாளும் சனிக்கிழமை வியாழக்கிழமை ஒன்லி சுந்தரேஸ்வரரை மட்டும் பார்க்கணும் வந்துடணும் இடையில் நான் மதுரை போகிறேன் போகிற வழியில் கும்பகோணம் போயிட்டு அப்படியே போகிறான் இல்லை திருச்செந்தூர் போயிட்டு மதுரைக்கு வரலாம் இந்த ட்ரிப்பெல்லாம் எதுவும் வேண்டாம் நேராக மதுரை சுந்தரேஸ்வரரை மட்டும் பாருங்கள் வியாழக்கிழமை இன்றைக்கி சுந்தரேஸ்வரர் மட்டும் தரிசனம் பண்ணுங்கள் கோயிலில் உபசன்னதி எதுவும் போகாதீங்க வெளியில் வந்துடுங்க சனிக்கிழமை நாள் மீனாட்சி அம்மனை பாருங்கள் மீனாட்சி அம்மனை பார்க்கும் பொழுது உங்களுடைய கடன் உபாதைகள் நிவர்த்தி அடையும் பொருளாதாரம் மேம்படும் குழந்தைகளுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகிறது தொழில் தொழில் அபிவிருத்தி லாபம் அனைத்தும் பெருகும் அனைத்தும் சுபமே இப்போ இந்த இடங்களில் யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் மேசத்தில் செவ்வாய் மேசத்தில் புதன் மேசத்தில் குரு மேசத்தில் சுக்கரன் மேசத்தில் சனி அதே மாதிரி மிதுன ராசியில் சூரியன் மிதுன ராசியில் செவ்வாய் மிதுனத்தில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் மிதுனத்தில் குரு மிதுனத்தில் சனி அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஜாதகங்களை எடுத்து நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க குரு நிற்கிற இடத்துல இருந்து குரு தனுசில் இருக்கார் மேச ராசிலேயும் மிதுன ராசிலேயும் சிம்ம ராசிலேயும் யாருக்கெல்லாம் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது சூரியங்கிறது ப்ரமோஷன் சூரியங்கிறது பதவி இப்போ வரக்கூடியதாக உள்ளாட்சி தேர்தல் ஒரு வேளை வந்ததுன்னா ஐயா நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமா நின்னா வெற்றி உறுதி ஐயா நான் சொத்து வாங்கலாமா சொத்து எனக்கு அமையுமா செவ்வாங்கிற சொத்து அமையும் ஐயா பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா செவ்வாங்கிறது கணவர் அமையும் ஐயா பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா பொண்ணு அமையும் ஐயா எனக்கு பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் நிலம் வாங்கலாமா நிலம் கிடைக்கும் தொழில் எனக்கு அமையுமா சூப்பராக அமையும் அதே மாதிரி மிதனத்துலேயும் சூரியன் இருக்காரு ஸோ இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஆபரணம் வாங்குவோமா ஆபரணம் வாங்குவீங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற பெண்ணுக்கு மாப்பிள அமையுமா அமையும் சுக்கரங்கிறது பையனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்கும் புதன்கிற ஒரு காளி நிலம் சனிங்கிற வேலை வாய்ப்பு குறுங்குற பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரியே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சரி ஐயா சிம்ம வீடு மருத்துவ வீடு மேசை வீடு மருத்துவ வீடு பையன் நீட் தேர்வில் பாஸ் ஆவாங்களா ஆவாங்க வரக்கூடிய நீட் தேர்வில் அதே மாதிரி சூரியங்கிற மருத்துவருக்கு ப்ரொமோட் ஆவாங்களா ஆவாங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற வீடு வண்டி வாகன யோகம் அமையும் புதங்கிற நிலம் புதன்கிற கல்வி கல்வியில் ஒரு ப்ரொமோட்டு ஒரு மேற்படிப்பு அமையுமா அமையும் அதே மாதிரி குரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வு நடத்திடுவோமா நடத்துவீங்க சுக்கரன் ஐயா பையனுக்கு பொண்ணு அமையலை நல்ல பொண்ணு அமையுமா சுகபோக வாழ்க்கை இருக்குமா இருக்கும் சனிங்கிற தொழில் ஐயா அவ்வளோ காலம் முடங்கி இருந்துச்சு இப்போ நான் தொழில் ஒன்று துவங்கலாமா வேலைக்கு போயிட்டுருக்கேன் சொந்த தொழில் செய்யலாமா இப்போ தான் செய்வீங்க இதெல்லாம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தா கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி ஆதாயம் 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 நூறு சதவீதம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்